நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மயங்கி விழுந்தது. நீங்க தான் அவர் பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்தீங்க. என்னதான் ஆச்சு சார்? நான் அந்த லேபிள் மைக்க கழட்டிட்டே இருக்கேன் அப்படி சரிஞ்சிட்டாரு. யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி அனுபவம் யாருக்குமே வரக்கூடாது. எந்த கட்சி தலைவர்களுக்கும் இது மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது அது வந்துடவே கூடாது. ஏன்னா நீங்கள் கூடவே இருந்தீங்க. அதில் வந்துட்டு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு எனக்கு என்னமோ நடக்க போகுதுன்னுட்டு முன்னாடியே தெரிஞ்சது. அது நான் கிளம்பணும்னு சொன்னேன்ற மாதிரி. அதாவது என்னென்ன பேசிகிட்டே இருந்தார் அவருக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கு அண்ணனுக்கு. இதை விட பெரிய வெயிலெலாம் சந்திச்சிருக்கார். 2016 தேர்தலெலாம் 234 தொகுதி ஒரே இருந்தும் ஒரு நாளைக்கு 6 தொகுதியில் பேசுவார். அந்த 6 கூட்டமும் நீங்கள் அவருடைய சட்டையை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்போ கருப்புடைய போகும்போது அப்படியே உப்பு பூத்து பின்னாடி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு நலம் விசாரிச்சிருக்காரு. வன்னியரசு அவர்கள் நலம் விசாரிச்சிருக்காரு. இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் விசாரிக்கிறப்ப இது ஒரு நாகரிகமான ஒரு அரசியலாக போயிட்டு இருக்குன்னு தான் பார்க்குறோம். உறுதி அரசியலுங்கிறது அப்படி தான் இருக்கணும். இது மாற்று கட்சியில் இருந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் நாட்டு நலனும் நாட்டு மக்கள் மீது அக்கறையும் இருந்திருக்கு. வெவ்வேறு கட்சியில் இருந்தால் கூட அப்படி ஒரு இணக்கமான இருந்த அரசியல் தான். அதில் இறுதியில் இந்த திராவிட அரசியல் உள்ள வந்து அது இந்த வயசில் இந்த இடத்துல ரீச் ஆக முடியாது, இவ்வளோ தூரம் ஓடணும், இவ்வளோ தூரம் இப்போ போய் நாங்கள் ஆஃபீஸ் அடித்தா கூட எங்களை விட 20-30 சேர்த்து தான் போடுவார் அவர். அந்த மாதிரியான மன வலிமையும் எனக்கு அலைபேசி அடிச்சு எடுத்துக்கலாம். இல்லை அண்ணா சாப்பிடாதுன்றாருன்னா கொச்சையாக சொல்லி கூட திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. ஒரு சிலர் வந்து சமூக வலைதளத்தில் அது ஒரு ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு ஆசை. சீமான் அப்படி ஆகுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசையாக கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்துருக்கலாம் நாம் தமிழர் தம்பிகள்லாம் அத்தனை பேரும் உயிரை கொடுத்து சீமான் ஒருத்தருடைய உயிர் வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க தம்பிகள் தான். இப்போ இந்த வீடியோக்கள்லாம் வந்துட்டு சீமான் அவர்கள் பார்த்தாருங்களா? பார்த்து ஏதாச்சும் கேட்டாருங்களா? என்ன இப்படி ஆகிடுச்சு? இல்லை இல்லை அண்ணன் எப்பயுமே அவர் பேசுகிறத கூட அவரே கேட்க மாட்டார். ஜகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். சமீபத்தில் திருவற்றியூரில் நடந்த ஒரு சம்பவம், அது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு விஷயமாக தான் சொல்லணும். அங்கே நடந்த ஒரு செய்தியாளர்கள சந்திப்பில் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மயங்கி விழுந்தது. நீங்கள் தான் அவர் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தீங்க. என்ன தான் ஆச்சு சார்? அது வந்து திருவற்றியூரில் அண்ணன் போட்டிக்கிட்ட பிறகு அடிக்கடி போயிருந்தோம். இப்போ அங்கே ஒரு அந்த அண்ணா நகர் பகுதியில் வந்து சுரங்க பாதை, ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கிறாங்க. அது வந்து அங்கே இருக்கிற ஒரு 40 தான் எடுத்தாவே போதும், வீடே பாதிக்கப்படாத அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த மக்கள்கிட்ட போய் பேசி நாங்கள் உங்களுக்கு மாற்று இடங்கள்லாம் கொடுக்குறோம், நீங்கள் அந்த இடத்துக்கு போனப்போ தான் இதை எடுப்பணலாம் பொய்யான வாக்குறுதி கொடுத்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் தெரியுது ரயில்வேக்கே அந்த இடம் ரயில்வே லேண்டுன்னு. நம்ம ரயில்வேக்குன்னு தனி லேண்டு கிடைக்காது, அது மக்கள் கொடுத்தது தான் ரயில்வேக்கு. மக்களுடைய இடம் தான் அது. கிட்டத்தட்ட 70 வாழ்கிறாங்க. 70 ரெண்டு தலைமுறை. அவங்கள வந்து மாற்று ஏற்பாடே பண்ணாத எடுத்து கொடுத்தோடனே அங்கேருந்து அண்ணனுக்கு அழைச்சி இது மாதிரி மக்கள் எல்லாம் புல்டோசர் வந்துருச்சு, 500-600 போலீஸ் வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் இருக்குது, ஃபயர் இன்ஜின் இருக்குது, இடிக்க போகிறாங்க, நீங்கள் வாங்க வாங்கினோடனே அண்ணன் அவசரமாக கிளம்பினார். எப்பயுமே நாங்கள் கிளம்பும் போது சாப்பிட்டு தான் கிளம்புவோம். அன்னைக்கு நான் என் வீட்டிலே சாப்பிட்டேன். அண்ணன் சாப்பிட்றா சாப்பிட்றாருனார். என்ன இல்லை நீங்கள் மட்டும் சாப்பிடுங்கண்ணே. ஒரே ஒரு இடியப்பம் தான், அதில் பாதி தான் சாப்பிட்டார். அதுக்குள்ளே நாங்கள் வந்தோம். வரும்போது போகிற வழியில் எப்பயுமே ஒரு பழச்சாரோ ஏதாவது தம்பிங்க ஏற்பாடு பண்ணி வைப்பாங்க. அன்னைக்கு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ணன் இறங்கினோடனே மக்கள் வந்துட்டாங்க. அப்போ நம்ம எல்லாம் வந்துட்டாங்களே சரி போயிட்டு வந்து பார்த்துக்கலான்ட்டு போயிட்டேன். போய் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அண்ணா திமுகனுடைய குப்பன் எம்எல்ஏ அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. பிரச்சனை அண்ணன் முழுமையாக தெரியும் அவங்க எடுத்து சொல்லியிருந்தாங்க. அந்த மக்கள்லாம் பார்க்கும்போது அண்ணன் ஆக்சுவலி கீழே உட்கார போயிட்டார். அவங்க உட்காந்துருக்காங்கன்னு நாங்கள் தான் எல்லாம் பிளான் பண்ணுறோம். நம்ம இது எவ்வளோ நேரம் போகணும்னு தெரியாது. அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னா அது முடிகிற வரைக்குமான இதுவாக இருப்பார். எல்லாம் வேணான்னா பேசியிருந்தோடனே பேட்டி கொடுத்துருந்தார். அங்கே இருக்கிறத விலைக்கு சொல்லிட்டு இருந்தார். என்னென்ன தான் தம்பி நம்ம கிளம்பிடலான்னு அப்படின்னு சொன்னார். நான் அந்த லேபிள் மைக்கை கழட்டிகிட்டே இருக்கேன் அப்படி சரிஞ்சிட்டார். யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா டிசைனிங் பண்ணி நம்ம எங்கே மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறது என்ன இப்படி அவருக்கு நடந்ததே இல்லை. எங்களுக்கே அது ஒரு முதல் அனுபவம். அந்த மாதிரி அனுபவம் யாருக்குமே வரக்கூடாது. எந்த கட்சி தலைவர்களுக்கும் இது மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது அது வந்துடவே கூடாது. ஏன்னா எங்களுக்கே பிரெயின் அப்செட். என்ன பண்ணுறதுன்னு நமக்கே கேர் ஆகிடுச்சு. அப்படி பார்த்ததே இல்லை. ஆனால் 5 சரியாயிட்டார். அது உள்ள நாங்கள் தண்ணி அடித்த உடனே சரியாயிட்டார். அப்புறம் அங்கே ஏற்கனவே வந்திருந்த ஆம்புலன்ஸில் தான் நாங்கள் உட்கார வச்சு நல்லாவே தான் உட்கார வச்சுருந்தோம். அப்புறம் அவர் ஆம்புலன்ஸே ஏற மாட்டேன்ட்டார். வேணாம் தம்பி நீ கார்லேயே போயலான்டா, என்னென்னா அண்ணன் நோயாளியாக இருக்கிறேன். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பதட்டம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னோம். அவர் வீட்டுக்கு தான் போகலான்னாரு. அப்புறம் அதுக்குள்ளே எல்லாமே நம்ம மருத்துவ பாசறையில் இருக்க மருத்துவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அலைபேசி அழிச்சு இங்கே கூப்பிட்டு வந்துருக்கேன்ட்டாங்க. அண்ணன் மருத்துவமனைக்கு போகவே வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டார். எங்களுடைய இதுக்காக போய் எல்லாம் பரிசோதித்தோம். எந்த பிரச்சனையுமே இல்லை. சுகர் பிபி எல்லாமே எடுத்துட்டாங்க. அவங்க அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங் எல்லாமே பண்ணிட்டாங்க. எல்லாமே நார்மல் தான்.
அந்த நேரத்தில் அவர் சாப்பிடாத இதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் கூடவே இருந்தீங்க, அதில் வந்துட்டு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு எனக்கு என்னமோ நடக்க போகுதுன்னுட்டு முன்னாடியே தெரிஞ்சது, அது நான் கிளம்பணும்னு சொன்னேன்ற மாதிரி. அதாவது என்னென்னா பேசிகிட்டே இருந்தார், அவருக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கு அண்ணனுக்கு, இதை விட பெரிய வெயிலெலாம் சந்திச்சிருக்கார். நான் கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாக அண்ணன் கூட சின்ன நான் பார்க்குறேன் இல்லையா, 2016 தேர்தலெல்லாம் 234 தொகுதி ஒரே ஆள் தான் ஒரு நாளைக்கு 6 தொகுதியில் பேசுவார். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா இரவு 10 மணிக்கு அந்த கூட்டம் முடிச்சு நாங்கள் விடுதிக்கு போகிறது 11 மணி ஆகிடும். அந்த 6 கூட்டமும் நீங்கள் அவருடைய சட்டையை பார்த்தீங்களா, பெரும்பாலும் அப்போ கருப்புடைய போகும்போது அப்படியே உப்பு பூ பூத்து பின்னாடி அப்படி இருக்கும். தண்ணி நாங்கள் முடித்தோடனே கொடுப்போம், போகும்போதும் குடிச்சிட்டு போவார். வெயில், ஏன்னா மே மாதம் தான் அப்போ தேர்தல், நாங்கள் போய் ஒரு 5 நிமிஷம் அப்படி முன்னாடி பேசுவோம், பேசிட்டு நாங்கள் கூட போய் நிலையில் நின்றுக்குவோம், வெயில் இருக்குது அப்படின்ட்டு கூட்டமே இருக்காது. இந்த இடத்துல இவ்வளோ நேரத்துக்கு எதுக்குப்பா பேசணும்னு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஓடும். நாம் இதுக்கு மக்களுக்கு, இங்கே இருக்க மக்களை இதன் மூலமாக உலகத்துக்கு தானே தம்பி பேசுகிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு கூட்டமும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போடுவார். நீங்கள் கணக்கு பாருங்கள், 7 மணிக்கு பேசி நைட்டு 10 மணின்னா பயணம் பண்ணுற நேரம் மட்டும்தான், மீதி எல்லாம் பேசிட்டார், அதெல்லாம் தாங்குறவர் தான். இப்போவும் இன்னும் பயிற்சிக்கு போனால் நாங்கள் கூட போனால் எங்களை விட அதிகமாக தான் அவர் பண்ணுவார். அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே நாங்களாம் அவர் ஜாகிங் பண்ணும்போது நம்ம லைட் ஹவுஸு அதிலிருந்து எம்ஜிஆர் சமாதி வரைக்கும் மணல்லே ஓடுவோம். என்னை விட பெரியவர், ஆனால் அவர் தான் முன்னே ஓடுவார். ஓடும்போது நான் அவரை பேட்மேன் அண்ணனே ஓடுறாரு, நமக்கு ஈகோ ஒட்டக்கூடாதுன்ட்டு வாடா வாடா பாண்டியா வாடான்னு ஓடுவார். அப்படிலாம் பயிற்சி எடுக்கிறது தான் என்னமோ அன்னைக்கு எதிர்பாராத இதுவாக நடந்துச்சு. பல பேர் நமக்கு அலைபேசி அழைச்சி திட்ட கூட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே இருந்து கூட்டிட்டு வந்தீங்க, சாப்பிட வச்சாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்போ வீட்டில் அண்ணி சாப்பிட தான் சொன்னாங்க, அவரும் சாப்பிட அன்னைக்கு பார்த்து இரவு அவர் படிச்சிருந்திருக்காரு, உறக்கம் இல்லை. காலையிலையும் சரி மக்கள் இது மாதிரி இருக்காங்கன்ன உடனே அவர் எப்பயுமே யோசிக்க மாதிரி, இதே மாதிரி 2015 டைமில் மேடவாக்கத்தில் மேட்டுக்குப்பத்தில் இதே மாதிரி மக்களை அப்புறப்படுத்துகிறாங்க. மழைக்கெல்லாம் பேஞ்சிட்ருக்கு, இது அங்கே வந்து போலீஸ் கிளீஸ்லாம் இறங்கிடுச்சு. அங்கே இருக்கிற மக்கள் வந்து கழிவறை கூட இல்லை, அதை கட்டுறதுக்கு போகிறதுக்கு அந்த அங்கே இருக்கிற லேண்டுக்காரங்க சில பேர் விடலை. அண்ணன் போய் இருந்து அங்கேயே பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணி, அப்போ சைதை துரைசாமி மேயர்னு நினைக்கிறேன், துணை மேயர் பெஞ்சமின் ஒருத்தர் இருந்தார், அவர் அனுப்பிவிட்டு ஒரே இரவில் கட்டி கொடுத்தாங்க கழிப்பறையெல்லாம் அந்த மக்களை காலி பண்ணாத. இப்போ அதே மாதிரி அண்ணன் இதை பண்ண பார்த்து வந்த பிறகு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. அரசே ஃபோன் பண்ணி ஏன் இது மாதிரி நடந்தது என்னன்னு கேட்டு, இப்போ மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதுவும் பொம்படி பொண்டியில் இருக்கிறதா பக்கத்துலேயே அந்த மக்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு ஒரு தீர்வு வந்திருக்கு. இவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கு வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு நலம் விசாரிச்சிருக்காரு, வன்னியரசு அவர்கள் நலம் விசாரிச்சிருக்காரு, இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் விசாரிக்கிறப்ப இது ஒரு நாகரிகமான ஒரு அரசியலாக போயிட்டு இருக்குன்னு தான் பார்க்குறோம். உறுதி அரசியலுங்கிறது அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது தாமரைக்கணி இறந்துடுறாரு, இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது தெரியல, ஒரு மகன் போகவே முடியல. ஏன்னா ஜெயலலிதா பயிற்சினால் ஒரு சொந்த அப்பனுடைய சாவுக்கே வந்து போக முடியாத அளவுக்கு தான் அரசியல் இருந்தது. இந்த அரசியல் தமிழக மண்ணில் ஏற்கனவே இருந்தது தான். நீங்கள் சட்டசபையில் பார்க்கும்போது 1952-1957 ராஜாஜி முதல்வராக இருக்கும்போதுலாம் ராமூர்த்தி ஜீவானந்தம் பேசும்போது கூட டே ராமூர்த்தி இந்த அவ்வளோ சாப்பிட்டு பேசு அப்போ தான் அதிகமாக திட்டுவேன் அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்று கட்சியில் இருந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் நாட்டு நலனும் நாட்டு மக்கள் மீது அக்கறையும் இருந்திருக்கு, வெவ்வேறு கட்சியில் இருந்தால் கூட அப்படி ஒரு இணக்கமான இருந்த அரசியல் தான். அதில் இறுதியில் இந்த திராவிட அரசியல் உள்ளே வந்து அது இந்த மாதிரியான ஒரு சொந்த தகப்பனுடைய சாவுக்கு போக முடியாத சூழலை கூட உருவாகிடுச்சு. அது மீண்டும் வர்றது ரொம்ப சிறப்பான விஷயந்தான். இது அண்ணனே ரொம்ப உடந்தார், என்னதான் மாற்று கட்சியாக இருந்தாலும் அவர் பிஜேபிக்கு அறவே பிடிக்காது. இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு உடல்நிலை சரினா உடனே போய் பார்ப்பார். திமுகவில் கருணாநிதி உடல்நிலை இல்லாத போது போய் பார்த்தார், இறப்புக்கு போனார். வைகோ அண்ணனை கடுமையாக விமர்சனம் பண்ணால் கூட ஒரு வார்த்தை கூட வைகோ அண்ணன் விமர்சிக்க மாட்டார். அவர் உடல்நிலை சரியில்லாத போது தன் மனைவியை போய் பார்த்தார். அதெல்லாம் இவரே முன்னையாக அந்த அடிக்கடி சொல்லுவார். அது அரசியல் வேறு, சமூக உறவு வேறு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் அவர் அவர்கள் தேவைக்கு ஏற்ப இல்லை கொள்கைக்கு ஏற்ப வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க, ஆனால் எல்லாம் மாமச்சனாக இருப்பான். அதுக்காக அண்ணா திமுகாரன் தான் பொண்ணு கொடுக்கணும், திமுகாரன் வீட்டில் தான் கட்டிங்கன்னா எவனுக்கும் திருமணமும் ஆகாது, நல்ல காது குத்து இது மாதிரி எதுவுமே நடக்காது. அதனால் நம்ம அரசியல் வேற, சமூக உறவு வேறுங்கிறத நம்ம தெளிவாக இருக்கிறோம். அதை அவர்களும் முன்னெடுக்கிறாங்கன்னா அது வரவேற்கத்தக்கத நிகழ்ச்சி தான். இப்போ மட்டும் இல்லை, அவர் அண்ணனுடைய அப்பா இறப்புக்கு கூட முதல்வர் பேசியிருந்தார். அப்போ நான் தான் அருகில் இருந்தேன், என் பொருளில் தான் பேசினார். அது அதுக்கு முன்னே அண்ணன் என்ன தான் கலைஞர் அவர்களை விமர்சித்தால் கூட அவருடைய உடல்நிலை சரியில்லைன்னு பல விமர்சனத்துக்கு அப்புறம் போய் பார்த்தார். இறப்புக்கும் அவ்வளவு கூட்டம் நெருக்கடியிலையும் போய் சந்திச்சுட்டு தான் வந்தார். அதனால் இந்த மாதிரியான ஒரு அரசியல் நாகரிகம் இருக்குணுங்கிறது தான் நம்மளுடைய
வேண்டுதல். இந்த அரசியல் நாகரிகம்க்கு அப்பாற்பட்டது வந்துட்டு மனித நேயம்ன்றது சொல்கிறோம் நம்ம. அந்த மனித நேயம் மிக்க வந்துட்டு நம்ம யாராக இருந்தாலும் வந்துட்டு அந்த சீன் பார்க்குறப்ப பதட்டம் அடைஞ்சது. அது அப்படியே சரிஞ்சு விழுறாரு. எப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன் இது மாதிரி ஆச்சு, நான் யாரு அலைபேசி வந்தாலும் சரி பதட்டமாக இருப்பாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அண்ணா நல்லா இருக்காருங்க, அப்புறம் கூப்பிட்றா நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை. உண்மையிலே நல்லா இல்லை அவருக்கு, மன வலிமை அதிகம். உடல் வலிமை இருந்தாலும் மன வலிமை ரொம்ப அதிகம். ஒரு இந்த வயசில் இந்த இடத்துல ரீச் ஆக முடியாது, இவ்வளோ தூரம் ஓடணும், இவ்வளோ தூரம் இப்போ போய் நாங்கள் ஆஃபீஸ் அடித்தா கூட எங்களை விட 20-30 சேர்த்து தான் போடுவார் அவர். அந்த மாதிரியான மன வலிமை அதிகம். எனக்கு அலைபேசி அடிச்சதுக்கெல்லாம் இல்லை அண்ணா சாப்பிடாது வந்துட்டாருன்னா கொச்சையாக சொல்லி கூட திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. ஆமாம் கூட நீங்கள். ஆனால் அதை பற்றி நம்ம, ஏன்னா அவனுடைய உணர்வு இல்லை, தம்பி இல்லை அண்ணனுடைய உணர்வு. ஏன்னா சீமான்கிறது வந்து சீமான்கிற தனி மனிதன் இல்லைல்ல, ஒரு கருத்தியலோட ஒரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை உலகம் முழுக்க இருக்க பரவி இருக்க தமிழக இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த உணர்வாக இருக்கிறதுனால இது ஒன்றும் அவர் அன்பு அண்ணன் மேலே வச்சுருக்க அபரிதமான அன்பில் தான் அவன் நம்மளை வையிறான். அது திட்டத்தில் நம்ம மேலே இருக்க ஒரு அன்பில் தான் பார்த்துங்க பார்த்துங்கன்னு எப்பயுமே இப்படி நடக்காது எங்களுக்கு. ஏன்னா இது எதிர்பார்த்து போகிறதில்ல, ஒரு தலைவர் இப்படி ஆவார், அது கூட இருந்து பார்க்குறேன் அவர் உடலை பற்றி தெரியும், எங்களுக்கு அவர் மன வலிமையும் தெரியும், இப்படி ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. அவர் சரிஞ்சு உழுவும் போது ஒரு 2 செகண்ட் கழித்து தான் நாங்கள் சுதாரித்தோம், கால்கள் ஸ்லிப் ஆகிடுச்சு என்னமோ, இப்படிலாம் பார்த்ததே இல்லைல்ல. மாற்று கட்சி இப்போ அங்கே போகிறாரு, அது திமுக எம்எல்ஏ இருக்கிற இடம், நம்ம ஏற்கனவே அங்கே ஏடிஎம்கேக்காரங்க அதிமுக இருக்காங்க, நம்மளும் போகும்போது வேறு ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் நாங்கள் அலாட்டாக இருந்தோம் ஒழிய அண்ணனுக்கு இப்படி ஆகும்னு தெரியல. அப்புறம் காரில் வரும்போதே நான் 2 இளநீ குடித்தார், சாக்லேட் கொடுத்தோம். அவர் அதே என்னென்ன நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கிற மாதிரி தான் இருந்தார். அதையெல்லாம் தாண்டி இருக்கிறவர் தான் அன்னைக்கு. அது எங்களுடைய அது எப்படி சொல்கிறது கேட்டனே. அப்போ உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்துருக்கும், எல்லாம் வந்து திட்டுறதை தவிர வந்துட்டு என்ன பண்ணீங்க கூட இருந்து அப்படின்றாங்க. மீதி எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், என்ன அண்ணன் இப்படி விட்டுறாதீங்க. பெரும்பாலும் அவர் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நாம் சின்ன வயசுலேருந்து அரசியல் இருக்கோம், இந்த 10 ஆண்டு 12 ஆண்டு காலம் ஆச்சு. அதுக்கு முன்னே இருக்க இப்போ சமீபத்தில் இருக்கிற இவர் வயதை ஒத்த அரசியல் கட்சி தலைவர்கள் நீண்ட நாள் சிறைச்சாலையில் இருந்தவரும் நீண்ட பயணம் பண்ணவரும் அண்ணன் தான். அதனால் அவர் கூடலாம் போனால் எங்களுக்கு சிறுநீர்களையும் கூட வண்டி நிறுத்த மாட்டார். ஏன்னா அந்த இடத்துக்கு போய் ஆகணும் அவ்வளோ நேரம் இருந்து. நாங்கள் என்ன இருந்தாலும் அந்த உணவு கனவுலாம் இது தான் வேணும்னு கேட்டதில்லை. உறக்கமும் உணவும் அவரை எந்த இடத்துலையும் கட்டி போட்டதில்லை. எங்கே வேணாலும் நாங்கள் இப்போ தான் நமக்காக ஊர் ஊரில் எல்லாமே பெரிய அளவில் நமக்கு தம்பிகள் உறவுகள் இருக்காங்க. அப்போல்லாம் நாங்கள் கார்லேயே தூங்கியிருக்கோம், வயல்களிலே தூங்கியிருக்கோம். கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு முற்போக்கள் தலைவர் சங்கம், திராவிட மேடைகள்லாம் போகும்போது ஏன்னா அந்த தோழர்களுக்கே பெரிய வசதி இருக்காது. ஒரு 3-4 பேர் நல்ல வசதி பண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் அவங்க வசதியாக இருக்கிறதுனால. இருந்தாலும் அதெல்லாம் அது ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டார். உணவும் உறவும் எங்கே வேணாலும் கிடைக்கிறத அறிஞ்சு கிடைக்கிறதில் பத்துட்டு வர்றவர் தான். அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது, அண்ணனை பாதுகாருங்க, 8 அடுக்கு பாதுகாப்பு வச்சிங்க, ஒரே இடத்துல போய் கடையில் ஒரே இடத்துல வாங்கக்கூடாது, ஒரே ஆள்கிட்ட வாங்கலாம் சொல்லுவாங்க. முடிந்த வரைக்கும் அதை நம்ம பண்ணுறோம். இது மக்கள் பிரச்சனைங்கும் போது இப்போ எங்கள் கட்சி கூட்டம்னா கூட, நாம் தமிழர் கட்சி கூட்டம்னா கூட அதை தள்ளி வச்சுக்கலாம். இன்னைக்கு எனக்கு சரியில்லைன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா தள்ளி கூட வச்சுக்கலாம். ஆனால் மக்கள் பிரச்சனைங்கும் போது அவர் அதை பார்க்கல. அந்த அவரை தூக்கிட்டு போகிற காட்சி ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது நான் அப்போ தான் நினச்சேன் யாருக்குமே இந்த அனுபவம் வந்துடக்கூடாது. ஏன்னா அங்கே இடத்துல நம்ம பக்கத்தில் எந்த மருத்துவமனை இருக்கும், என்ன அவங்க எப்படி இவரை ட்ரீட் பண்ணுவாங்க, இதையே வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு யோசனை வந்துருச்சு. அதுவும் நான் இன்னும் பார்க்கவே இல்லை, என் வீட்டில் என் மனைவி சொல்லி தான் திருப்பி எனக்கு பார்க்கவே விருப்பம் இல்லை அந்த மாதிரியான ஒரு காட்சியை. திருப்பி இன்றைக்கி தான் நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தூக்கிட்டு போன காய்ச்சல்லாம் வந்து அதான் சொல்லணும், யாருக்குமே அது நடக்கக்கூடாது. இவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக வந்துட்டு உங்கள் கட்சி ஆட்களும் வந்துட்டு கூட இருக்கிற தொண்டர்களெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு ஒரு சிலர் வந்து சமூக வலைதளத்தில் அது ஒரு ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நான் நல்லா இருக்கும் போது பண்ணினா அது விஷயம் வேறு, அது அவங்களுடைய எண்ணம். அது இப்போ நம்ம வந்து ஒரு மனிதனுடைய அது எதிர்பாராத விபத்து, அது அவங்களுக்கு ஆசை. சீமான் அப்படி ஆகணுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசையாக கூட இருக்கலாம். நான் நீங்கள் பார்த்துருக்கலாம், நாம் தமிழர் தம்பிகள்லாம் அத்தனை பேரும் உயிரை கொடுத்து சீமான் ஒருத்தருடைய உயிர் வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க தம்பிகள் தான். ஒருத்தர் 2 பேர் திட்டினாங்களோ பல பேர் பரவாயில்லப்பா அண்ணனை கீழே விழ, ஏன்னா ஹெட் இன்ஜூரி அதாவது தலை பாதிப்புங்கிறது பல பேர் மயக்கம் பட்டு விழுந்ததை விட அதனுடைய பாதிப்பில் தான் பெரியவங்களுக்கெல்லாம் இதாகுது. நடக்கும்போது மயக்கம் பட்டு விழுந்து தலையில் அடிபட்டு அந்த மாதிரிலாம் அந்த 2 செகண்டுக்குள்ளே தான் நாங்கள் அவரை கீழே விடல, தூக்கிட்டோம். பல பேர் பொண்ணு பரவாயில்லப்பா, ஆனாலும் இன்னும்
பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா எதிர்பார்த்தே இருக்க முடியாது, அண்ணன் நோயாளி கிடையாது. ஐயோ இவருக்கு போனால் சுகரு பிரச்சனை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இவர் இது மாதிரி ஆகிடுவார் அப்படின்னா நம்ம முன்கூட்டியே இருக்கலாம். அந்த எந்த இதுவும் இல்லை அவருக்கு, வந்து மருத்துவர்கள் தான். பல பேர் இதெல்லாம் வந்து அவங்களுடைய மன நோயை தான் காட்டுதுன்னு வச்சிங்களேன். இப்போ கலைஞர் போய் இறந்துருக்கும் போது அவர் வயது மூப்பின் காரணமாக இருந்தார். நம்ம போய் அதை என்ன கிண்டல், ஒரு மனிதனுடைய மரணத்தை ஒருத்தன் கொண்டாடுறான்னா அவனை வழியே மனநோயாளி வேற யாராக இருப்பா? நம்ம வந்து ஏன் தீபாவளியே நம்ம கொண்டாடுறதில்லைன்னா அது மாற்று இனத்தார் அவங்க, அது ஒரு நரகாசனுடைய இறப்பை கொண்டாடுறாங்க. நம்ம எதிரியினுடைய மரணத்தை கூட நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்க தமிழ் தேசிய அரசியல். அதனால் அது அவங்களுக்கான அந்த திராவிட அரசியல் அதை கற்றுக் கொடுத்துருக்குது. நமக்கு மனித நேயத்தை போற்ற அளவுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்குது. அதனால் நம்ம அதை இக்னோர் பண்ணிடணும், அதை அலட்சியப்படுத்திடணும். இப்போ இந்த வீடியோக்கள்லாம் வந்துட்டு சீமான் அவர்கள் பார்த்தாருங்களா, பார்த்து ஏதாச்சும் கேட்டாருங்களா, என்ன இப்படி ஆகிட்டுருக்கு? இல்லை இல்லை, அண்ணன் எப்பயுமே அவர் பேசுகிறத கூட அவரே கேட்க மாட்டார். என்றைக்காவது ஒரு இதில் மாதிரிலாம் அவர் மருத்துவரே வீட்டுக்கு வேணான்னு தானே சொல்லிட்டார். இப்போ ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அவர் பார்க்குறதுக்கு நான் என்ன உண்மையிலேயே நோயாளியாடா எதுக்கு இதெல்லாம். அன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு அவங்க மருத்துவரே போக சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தேர்ந்த இந்தியாவில் உலகத்தரத்தில் சிறந்த மருத்துவர்லாம் நம்ம மருத்துவர் பார்த்துட்டு இருக்காங்க. வந்து எல்லாம் பார்த்து அவங்களே போன்னு சொன்னப்போ தான் அண்ணா வந்தார். அதை முதல்ல போனவொடனே இதெல்லாம் எடுத்துருங்கன்னு தான் சொன்னார். இருந்தாலும் நம்மளுடைய ஆறுதலுக்கு அதை பார்க்கணும் இல்லையா. இப்போ அவரோட உடல்நிலை எப்படி இருக்குது சார்? அன்றைக்கே ஒரு பத்து நிமிஷத்தில் இப்போ சாதாரணமாக வந்து சாயந்தரம் தொலைக்காட்சி பார்த்துருந்தாரு. இப்போ காலையில் தூங்கிடுச்சு. அவர் அன்றாட பணிகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இன்னும் படிக்கிறது, இப்போ பசங்களுக்கு இப்போ அங்கங்கேருந்து வரக்கூடிய அலைபேசி அழைப்புகளை அழைக்கிறது. இவ்வளோ இதுலேயும் அவங்க எல்லோரும் உடல்நலம் விசாரிச்சு அன்புமணி ஐயா முதல்வர் பொன் ராதாகிருஷ்ணன் நின்று பேசுகிறார், ஜி கே வாசன் என்னுடைய அலைபேசியில் பேசுகிறார், நிறைய பேர் பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் சரி அழைச்சதுக்கு அவரே பேசிட்டு அவரே எதுவும் பேசிகிட்டு இருக்காரு. எந்த இதுவும் இல்லை, அவர் நான் இயல்பான இதுக்கு திரும்பிட்டார். இப்போ இவர் வந்துட்டு மயக்கம் அடைந்த அந்த நிலையில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்திருந்தது, அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்தது சார்? எப்படியாவது அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றின்னு. நம்ம மட்டும் இல்லை, அங்கேருந்த கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருக்கீங்க பலாயிரக்கணக்கான நம்ம கட்சி தம்பிகள் இருந்தாங்க. அண்ணனுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அப்படி ஆனால் கூட அவரவர்கள் எழுந்து ஏதாவது காப்பாற்றுற நிலைமை தான் இருங்க. அந்த ஃபோன் வந்தது எப்படி இருக்குதுன்னா, நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அலைபேசி எடுத்து, அது யார் பேர் வருதுலாம் இல்லை, ஏன்னா எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனாலும் எல்லாரும் இப்போ ஒரு தொகுதிக்கு சொல்லிட்டோம், ஒரு இடத்துக்கு சொல்லிட்டோம், அவங்க அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும். நம்ம அண்ணனை இந்த மருத்துவமனைக்கு கூட்டு போகிறது என்ன, இப்போ ரிலாக்ஸான பற்றி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சா என்ன பண்ணுறதுன்னு நிலை போய் அலைபேசி எடுத்து பதில் சொல்கிறது இல்லை. இது வந்து எல்லாத்துக்குமே இது தெரியணும். இது ஒருத்தர்கிட்ட கேட்டு விட எல்லாருமே நம்ம வாயாலேயே இந்த ஏன்னா அதை நான் மறக்கிறதுக்கு நினைக்கிறோம். அண்ணனுக்கு இது மாதிரி ஒன்று வந்திருக்கவே கூடாதுன்னு கற்பனையிலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு மனிதனை அந்த நேரத்துலேருந்து அந்த நினைப்புலேருந்து அப்புறப்படுத்துறது தான் நீங்கள் உங்களை ஓய்வாக ஒரு ரிலாக்ஸாகவும் வச்சுக்கோம். அதையே சும்மா சும்மா சில பேர்லாம் அண்ணனுக்கே ஃபோன் பண்ணி எப்படி நடந்துன்னு கேட்குறாங்க. இது மாதிரியான ஒரு சூழல் யாருக்கும் வரக்கூடாது. கேட்குறவங்களுக்கு அது தெரியணும். இப்போ ஒரு தொகுதியிலேருந்து கேட்குறாங்க, ஒரு மாவட்டத்துலேருந்து ஒருத்தர் சொல்லிட்டோம்னா அது எல்லாம் அவங்க அன்பின் மிகுதியில் தான் கேட்குறாங்க. அதுவே நான் ஃபோன் எடுத்து பதில் சொல்கிறத விட அண்ணனை பார்க்குறது தான் நமக்கு முக்கியம். எப்படி நடந்ததுங்கிறது பிரச்சனை, இனிமேல் எதுவும் நடக்கூடாதுன்னு பார்க்குறது தான் முக்கியம். அந்த நேரத்திலலாம் இவங்க தவிர்த்துடணும். இப்போ வீட்டுக்கு வந்த பார்த்து பெரிய தலைவர்கள் அவங்களுக்கு தெரியுது, ஒரு நாள் விட்டு பேசினாங்க, நேற்றுலாம் நீங்கள் டென்ஷனாக உணர்ச்சிவசப்பட்டு இருந்திருப்பீங்க, அதனால் அதனால தான் இப்போ பண்ணுறோம், அண்ணன் ஓய்வாக இருக்காரன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. உணர்ச்சியின் மிகுதியால் நம்ம உறவுகள் வந்து அதை புரிஞ்சிக்கணும். அதை வந்து அருகில் இருக்கிறவர்கள் வாயால் தான் தெரிஞ்சுக்கணும். அதுவும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது அது உணர்ச்சியின் மிகுதியில் வந்து நம்ம இருக்கிறத பார்க்காத விட்டுருவோம். இல்லை அது உங்களோட இடத்துல இருந்தால் நீங்கள் பேசுகிறீங்க, பட் எல்லாருக்கும் அந்த ஆதங்கம் ஆனால் நீங்கள் கூட இருந்தீங்கன்றதுனால உங்களை கேட்டால் கரெக்டாக என்ன சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன இருப்போம், அண்ணனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, கான்சன்ட்ரேஷன் வண்டியில் இது பண்ண நல்ல வேலை. இயற்கையாகவும் இல்லை இறைவனுடைய இதாகவும் அவர் அஞ்சு நிமிடத்தில் தான் இருக்கும், அதிகபட்சம் அஞ்சாறு நிமிஷத்தில் இதாகிட்டார். அது ஆனால் கூட இருக்கவங்களுக்கு அது வந்து இன்னமும் அது பெரிய பாதிப்பாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று ஆயிருந்தா மனிதன் வந்து எப்பயுமே கற்பனை, ஏதோ ஒன்று ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும், என்ன நடந்திருக்கும், ஆயிடக்கூடாதுங்கிற இது இருக்கும்போது நம்ம முக்கியமானவங்களுக்கு இப்போ அண்ணி எடுத்து பேசினா நம்ம பதில் சொல்கிறோம். முக்கியமான கட்சி உறுப்பினர் நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் பதில் சொல்கிறோம். எல்லாத்துக்குமே சொல்லணும்னு நினைக்கிறது இருக்குது இல்லையா, அது நம்ம செய்ய வேண்டிய வேலையை விட்டு அந்த மாதிரி நேரத்தெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடணும். ஓகே இந்த நேரம் இல்லை, எங்கே இருப்பாங்கன்னு தெரிஞ்சு நான் உடனே ஒரு பதிவு போட்டேன், அண்ணன் நடமுடன் உள்ளார், வீட்டு நலமுடன் உள்ளார், வீட்டுக்கு புறப்பட்டுருக்கோம்னு. அவ்வளோதான், அது நம்ம முகநூல்லையும் போட்டோம் இதுலேயும் போட்டோம். இருந்தாலும் அன்பின் மிகுதியால் உணர்ச்சியில் பல பேர் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் கேட்டவங்களாம் பல பேர் அழுதுகிட்டு தான் பேசுனாங்க.
அந்த அதாவது அந்த அந்த அவர் தூக்கிட்டு போன காட்சியை பார்க்கும்போது இப்போ அது எப்படி எதிர்கொண்டோங்கிற ஒரு இது நமக்கு வந்து அப்போ பதட்டப்படாத இன்னும் பதட்டப்படாது இது மாதிரி பல விஷயங்கள் நடந்தால் கூட பதட்டப்படாத அதை கையாளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். கண்டிப்பாக இனிமேலாச்சும் கூட கூட்டிகிட்டு போகிறப்ப கொஞ்சம் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போவோம். எப்பயுமே அவர் ஒரு காலத்துலலாம் நாங்கள் அவர் கூட உட்காந்து சாப்பிட்ணும்னு நினைப்போம். இப்போ சாப்பிட்ணும்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா பக்கத்தில் உங்களுக்கு எடுத்து எடுத்து வச்சுருவார். நிறைய இன்னும் பெரிய அளவு சாப்பிட முடியும், அளவாக தான் சாப்பிடுவார். அன்னைக்கு அது இயற்கையாக நடந்துருச்சு. இப்படி நடக்கு, அதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியாது இல்லையா. அன்னி அவர் மட்டும் இல்லை, போனால் எல்லாத்துக்குமே அன்னியெல்லாம் வீட்டில் சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க. என்ன அவசரம் இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்றோம்னா நின்றுக்குவார். நான் அது மாதிரி அவர் போகிற இடத்துல எப்பயுமே உணவும் சமமான உணவு தான் அவர். அது நாங்கள்லாம் அவர் அலுவ அறையில் உட்காந்து வர எல்லோரும் சாப்பிட்டு அந்த அந்த உணவு நாத்தத்துலேயே தூங்குவார் அவர். எனக்கு நம்ம இப்போ தான் அதெல்லாம் நம்ம சரி, அது ஒரு முறைப்படுத்தி பக்கத்தில் ஒரு அறை எடுத்து பக்கத்தில் இருக்கவங்க சாப்பிட்டு போங்க. நான் என்னென்ன அவர் ஏன்னா இப்போ நம்ம நினைப்போம் என்னப்பா ஒரு தலைவர் ரொம்ப கூட ரொம்ப நேரம் நெருங்கி இருக்க முடியாதுலாம் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு இருக்கும். இப்போ அதனுடைய பனி சுமையை பார்க்கும்போது பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய தவம். ஏன்னா சும்மா எடுத்த உடனே பேசிட முடியாது. அந்த ப்ராசஸில் இருக்கும்போது இடையில் போய் இவர் சந்திக்கிறார், அவர் சந்திக்கிறார், இவரோட போட்டோ எடுங்க, அதை போட்டோ எடுங்க, அவங்க பார்க்க வந்துங்க, முடிச்சுட்டு வரும்போது ஓகே. அப்போ அவருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும்னு நம்ம ஒவ்வொரு மேடையில் பேசுவோம் பாருங்கள், அப்போ தான் அது தெரியும். அதெல்லாம் முறைப்படுத்தி இதுதான் வரும். இனிமேல் அது மாதிரி தான் அண்ணனை இன்னும் சிறப்பாக கவனம் பண்ணுறதுக்கு தனியாகவே அவருக்கு ஒரு ரெண்டு பேரை போடலாமா. இப்போ நாங்கள் ஏன்னா நான் திரைத்துறையில் இருக்கிறதுனால இப்போ ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு இயக்குனருக்கும் எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்க. அப்போலாம் நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம கிராமத்தில் இருந்து இதெல்லாம் இது ஒரு பெரிய ஆடம்பரமாக இருக்குன்ட்டு. ஆனால் அது அத்தியாவசியம்னு இப்போ தெரியுது. ஏன்னா நின்று வந்தவொடனே அவங்க வெயிலில் நிற்பாங்க, வேர்க்கும், ஒரு கர்ச்சிப்பு கொடுக்குறதோ ஒரு ஐஸ் இது கொடுக்குறதோ நம்ம இப்போ பணி புரியும் போது தெரியுது. ஏன் நல்லா நின்றுக்கணும், நல்லா நின்றுக்கலாம், மேக்கப் கலைஞ்சிடும், மேக்கப் கலைஞ்சி தான் சரியாக முகம் டேன கருப்பாயிடும் அப்படின்ட்டு இப்போ தான் நமக்கு புரியுது. அது மாதிரி அப்பப்போ அவங்களுக்கு பழச்சாறு கொடுக்குறது இது கொடுக்குறது, அவங்க டயலாக்கு எப்படி நடிக்கணும், எப்படி நம்ம பாடி மூமெண்ட்டை வச்சுக்கணும், எப்படி கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணி சிந்திக்கும் போது அவங்களுக்கு இதை தோணாது. அப்போ ஒருத்தர் அவசியமாக படுது. அது மாதிரி அண்ணனுக்கு நாங்கள் தனி உதவியாளர்கள் ரெண்டு பேரை வைக்கணும்னு இப்போ தான் அது முடிவு பண்ணுறாங்க. அது அந்த அளவுக்கு அவரை ஏற்றுக்குவார்னு தெரியல, பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஜகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்க மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ சார்.